எல்லாமே இருக்கு. பொம்மையில இருந்து சரி, கண்ணாடியில இருந்து சரி, சப்பல்ல இருந்து சரி, எல்லாமே இருக்கீங்க, நல்லாவே இருக்கு. சோ வாங்க, வேலன் ஸ்டோருக்கு வாங்க. நான் கூட ஏற்கனவே சொன்னேன், கமலஹாசன் உலக நாயகன். நம்ம எல்லாரும் ஏத்துக்கு என்னப்பா என்ன சொல்றீங்க, நம்ம உலக நாயகன் நடிகை நடிகர்ல நம்ம உலக நாயகன். அது இதுல வந்து ஜீரோ, அவர் வடிவேல காட்டிலும் சார், அவர் வந்து வடிவேல காட்டிலும் நடிகர், வடிவேல காட்டிலும் சிரிப்பு நடிகராக மாறிட்டார். வாய வாடகைக்கு விட்டுருந்து அவர் ஒரு தொகுதியாச்சும் ஸ்டார்ச் லைட்டு எரியினார். இப்போ ஸ்டார்ச் லைட்டும் இல்லை, பேட்டரியும் இல்லை, ஸ்டார்ச் லைட்டே இல்லைன்னு ஆகிட்டாங்க. இன்னும் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யசபா அது எப்போ வருதான், இளவு காத்த கிளிமா, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் பேசு அப்படின்னு அடிமையாக வச்சுருக்காங்க. இப்போ திமுகவுடைய அடிமையில் முதல் அடிமையாக கமலஹாசன் மாறிட்டார். பேசாம இந்த இதுக்கு, இந்த பொழப்புக்கு பேசாம இன்னொரு ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு போகலாம். பேசாம இந்த பொழப்பு தேவையா கமலஹாசனுக்கு? இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. பேசாம இது இந்த மாதிரி பொழப்பு, இவரை நம்பி போனாங்க பாருங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் நீதிமன்றத்தில் நிறைய பேர் போனாங்க, அவங்கெல்லாம் நொந்து நூலாகி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளு பின்னால போனதுக்கு நம்மளே செருப்பால் அடிச்சுக்கணும்டா அப்படின்னு அவங்களே மக்களே நினைக்கிறாங்க, அதனுடைய தொண்டர்கள். ஏன் அவ்வளவு மோசமானவர் கமலஹாசன், அவரை பற்றி பேசவே வேண்டாம். அவர் இன்னைக்கு கொத்தடிமையாக நம்முடைய ஸ்டாலினுடைய கொத்தடிமையில் அவர் ஒரு வெற்றிவாய் பிரகாசமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எதிர்கட்சியா இருந்தாலும் கூட கழகத்துடைய நிர்வாகிகள் இன்னைக்கு போட்டி போட்டு மனு கட்டியிருக்காங்க. வேட்பாளராக அண்ணா அறிவிக்கணுன்றக்காக போட்டி போட்டு கட்டியிருக்காங்கனாலே கலன நிறுவனம் நல்லா இருந்தால் தான் கட்டுவாங்க, இல்லைன்னா எப்படி கட்டுவாங்க? சும்மா கொண்டாந்து கட்டுவாங்களா? ஒன்று 1000 ரூபா 2000 ரூபான்னா பரவாயில்ல, 20000 ரூபா தம்பி, 20000 ரூபா எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த காலத்தில் அதுங்க ஸ்டாலின் ஆட்சியில் ஏறியிருக்க விலைவாசியில் இப்போ போய் புணங்கட்டுறாங்கன்னா சும்மாவா? அதனால் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்குன்றக்காக தான் கட்டியிருக்காங்க. அதிமுக கூட்டணி தான், கூட்டணியை பற்றி அவங்க நாங்கள் யாருமே கவலையே படலையே. பணம் கட்டினவங்க யாரும் கூட்டணியை பற்றி இல்லை, அதிமுகவுடைய வலிமை, அதிமுகவுடைய தலைமை, இதை நம்பி தான் கட்டியிருக்காங்க. சார், இந்த அமைச்சர் இந்த ஜாபர் சாதி விவகாரத்தில் வந்து 2013 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேல ஒரு வழக்கு இருந்தும் அதிமுக விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நேற்று அமைச்சர் ரகுபதி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். ஸோ அதை நீங்கள் எப்படி? அவர் என்னன்னா, தன்னை வந்து மாத்துறதுக்காக இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு தூரம் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு அவர் தளமாக 2006 தான் அவர் அந்த பிசினஸே தொடங்குறார். சாபர் சாதிக்கினுடைய பிசினஸே வந்து கலைஞர் ஆட்சியில் அந்த இது தொடங்கினதாக ஒரு செய்தி வருகிறது. 2006 தொடங்கியிருக்காரு, பட் எப்படி நடத்தினாரு அப்புறம் நம்மளுடைய ஆட்சியில் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து தடுத்திருப்பாங்க, அதனால பேசாமல் இருந்திருப்பாரு. திரும்ப என்ன செய்கிறாரு இப்போ கலைஞர், இப்போ நம்முடைய முக ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஆரம்பிச்சுனார். 2021 4 கம்பெனியில் ஆரம்பிக்கிறார். 4 கம்பெனியின் மூலமாக சீ ஃபுட்ஸு, எஸ்எம் சீட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஆரம்பித்து அதன் மூலமாக மறைமுகமாக போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்காரு. இதை வந்து தமிழ்நாடு போலீஸும் கண்டுபிடிக்கலை, மத்திய போலீஸும் கண்டுபிடிக்கலை. இது என்ன, அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஏஜென்சி வந்து, அமெரிக்காவுடைய போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் போதைப் பொருள், மோசமான போதைப் பொருள் தயார் பண்ணுறதுக்கான மூலப்பொருள் வந்து இந்தியாவிலிருந்து வர்றதாக தெரிகிறது. எனவே இந்தியாவுடைய அரசுக்கு அவங்க சொல்லி அதன் மூலமாக தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த ஆக தமிழ்நாட்டுடைய போலீஸும் நடவடிக்கை. இதே நேரத்தில் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது இராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தனக்கடத்த வீரப்பனை கர்நாடக போலீஸ் கண்டுபிடிக்க முடியல, கலைஞர் காலத்தில் கண்டுபிடிக்க முடியல, சன் டிவிலாம் போய் பேட்டி எடுத்தாங்க. நம்முடைய நக்கீரனுடைய இவர் ஆசிரியர், அவர் என்னப்பா கோபால்லாம் போய் பேட்டி எடுத்தார். ஆனால் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அது வேடிக்கை பார்த்துருச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாடு வந்து போதைத்தனமாக மாறிவிட்டது. இதைத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறார். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை கடத்துறாங்க, அதே மாதிரி இங்கிருந்து பல இடங்களுக்கு கடத்துறாங்க. இதுக்கு வந்து இது வந்து அவர் 1000 கோடி சம்பாதிச்சிருக்கார். ரெண்டாவது திமுகவரோட தான் தொடர்போடு அவரை போட்டோ எடுத்திருக்காரு, எல்லாமே சம்பவங்கள்லாம் வந்திருக்கு, படம் எடுத்திருக்காரு.
இதெல்லாம் செய்தியில் வருகிறது. இன்னும் சொன்னால் முதல்வருடைய மருமகளே வைத்தே அந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து எங்கள் ஆட்சியில் ரகுபதி பேசாமல் ஊசி முழுகிறார். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல, என்ன சொல்கிறீங்க, விசுவாசமாக இருக்கணும்ல, அதுக்காக அவர் அப்படியெல்லாம் பேசுகிறார். தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து ஆளுநரை சந்திச்சு. ஆமாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், இந்த அரசை முதல்ல வீட்டுக்கு போக சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய இளைய சமுதாயம், அடுத்த நம்மளுடைய எதிர்கால மன்னர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய வல்லரசு ஆகக்கூடிய ஜாம்பவான்கள், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள், இவங்களுடைய வாழ்க்கை பாழாகிறது இந்த ஆட்சியில். எனவே இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பினாதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக ஆனா எங்க பொதுச் செயலாளர் மற்றும் கழக மூத்த முன்னோடி எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. ஆமா அனுமதி எல்லாம் எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, மதுரையெல்லாம் கொடுத்துட்டாங்க, மிக சிறப்பாக நடத்துவோம், வாங்கலே உங்க உங்க தொலைக்காட்சியெல்லாம் வர சொல்லுங்க. இதெல்லாம் யாரு, நீங்க தான் இப்ப இந்த ஊடகங்க தான் பாஜக பாஜக பாஜகன்றீங்க. நம்ம மோடிஜி வரும்போது தான் பாஜக தெரியுது ஒழிய மற்ற நேரத்தில் பாஜகவே இல்லை, அவங்களுக்கு தலைமையே இல்லை. இது சும்மா மேலோட்டமாக இது இந்திய அரசு மாநில இந்தியாவில் வழிநடத்துகிற அகில இந்திய கட்சிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை ஏற்கனவே பேர் இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கூட்டம் கூடும் எல்லாம் செய்யும். அதனுடைய தலைவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் கூட அவர் யாருக்குமே தெரியாது, அவருக்கு கூட கூட்டம் கூடும். இதெல்லாம் தலைமையே கிடையாது. இங்கே அதிமுக வேரோடி போயிருக்கு, இது ஒரு ஆலமரத்தினுடைய வேர். இது எல்லா ஊர்களையும் கிராமங்களில் எல்லா கிராமங்களையும் விருந்து பறந்துருக்கும். அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் எல்லாமே பறந்துருக்கு. ஆனால் திமுக பாரதிய ஜனதாவுக்கு எந்த தளமும் கிடையாது. நம்ம மேலோட்டமாக சொல்றது அவங்க வச்சு அவங்க பவரை வச்சு இன்னைக்கு கட்சியில் சேர்க்குறாங்க, கூட்டணி பேசி பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதை பற்றி ஒரு கவலையே பட வேண்டியதில்லை. தம்பி கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் வந்து வர்றவங்க அவங்கவுங்களுடைய விருப்பம், அவங்க சீட்டு அது இடங்கள் அவங்க கேட்குற இடங்கள் வேணும், அந்த தொகுதி வேணும், இதுக்காக பல இடங்களில் போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், தேர்தல் அறிவித்த பிறகுதான் சொல்ல முடியும் எந்த கூட்டணி எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கு. நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க, அதே நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் அவர் செல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நீதி அரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்காங்க, அதனால ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இன்னொரு நீதி அரசன் வந்து அது தொடரணும்னு முடிஞ்சு போச்சே. ஆக தலைமையில் கத்தி இருக்கு, உண்முடிக்கு தலைமையில் கத்தி இருக்கு, எப்ப வேணாலும் விழுகும். அதான் ஏங்க நீ வேற, நீ எதை போய் கல்யாணம், நாங்க யானை வேட்டி போயிட்டு இருக்கோம், நீ வேற எதை பத்தியே பேசிட்டு. எங்களை பற்றி உறவுக்கு நாங்கள் வலிமையாக இருக்கோம், மக்கள் எங்களை நம்புகிறாங்க. அதிமுக ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காங்க. மக்களின் ஒருவராக நம்ம முதல் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற நம்மளே ஒருவர், நமக்கானவர் யார் என்றால் தமிழகத்தில் ஏழை பங்கான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்துடைய பண்பாளர், நம்முடைய இளைஞர்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. எனவே இங்கே வந்து தளம் வந்து அதிமுகவோ திமுகவோ தான் இருக்குமே, மற்ற கட்சிகளையும் யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுகவை வெறுத்து ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு சரியான தளம் வந்துருச்சு, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த திமுகவுக்கு ஒரு பிரேக்கை கொடுக்கணும், இந்த திமுகவுக்கு ஆட்சியை வீழ்த்தணும், அதுக்கு இது ஒரு சரியான ஒரு நேரம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தாண்டா இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுறது உறுதிப்பா, எந்த கூட்டணி எந்த கட்சியில் சேர்றதுனால பார்த்தி கவலையே இல்லை.